நித்தா நித்தா நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய். கத்திரிக்காய் மட்டும் இல்லைங்க, கண்டங்கத்திரியும் நெய் மாதிரி ருசிக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்களை டிடிஎன் வேர்ல்டு சேனலுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ வந்து ஒரு மருத்துவ பொருளான கண்டங்கத்திரியை பற்றி பேச போகிறோங்க. அது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது நிறைய பேருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அதை நாளாக ஓப்பன் பண்ணி அதில் இருக்க விதையை மட்டும் அப்படி விதைப்பகுதியை எடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டாங்க, ஒரு விதை கூட இருக்கக்கூடாது. சீடு இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை நம்ம புளிக்குழம்பு மீன் குழம்பு எந்த மாதிரி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சு பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். பசி எடுக்காதவங்களுக்கு கூட பசி எடுக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி இது செய்யணுங்க. இது வந்து மருத்துவ குணமும் இருக்குங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோயில் விழுந்தவங்க பசிக்காமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த குழம்பை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பசியை தூண்டும். அடுத்தது இதோட விதைகள் இருக்குது பாருங்க. விதைகள் நம்ம சாம்பிராணி பிடிக்கிற மாதிரி கங்கில் அந்த விதைகளை போட்டுட்டு வாயை திறந்து வச்சா சொத்தப்பல் இருக்கவங்க வாயிலிருந்து பூச்சி கூட விழுந்துரும்னு சொல்லுவாங்க. அதனால் அது ரொம்ப ஒரு மெடிசன் எஃபெக்ட்டுங்க. பல்வெளிக்கு அதை இது பண்ணுவாங்க, நிறைய மருந்தோடு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த செடியோட முட்கள் இலையில் பார்த்தீங்கன்னா முட்கள் அவ்வளோ இருக்கும், காய் அதை விட இருக்கும். பறிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான், அதை மெதுவாக சிசரில் வச்சு தான் கட் பண்ணி எடுக்க முடியும். திரும்ப நம்ம குழம்பு வைக்கும் போதும் கூட அந்த கண்டங்கத்திரி காய்களை பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அதை பின்னாடி இருக்க காம்பு பகுதியை நீக்கிடணும், விதைகளையும் நீக்கிடணும். நீக்கிட்டு தான் அதை செய்ய போகிறோம். அதே மாதிரி வேர்லேருந்து மேலே இருக்க உச்சி இலை வரை அது மருத்துவ குணத்துக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. அந்த வேர்பகுதியும் சரி பல்வலிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இலைகளை எடுத்து அம்மியில் நல்லா தட்டி அதை நல்லா சாறு பிழிஞ்சிக்குங்க. சாறு பிழிஞ்சி அதை வந்து எரிச்சல், அதாவது யூரின் போகிற எரிச்சல் கடுப்பு அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுத்தோன்னு வச்சுக்குங்க. சும்மா 2 ஸ்பூன் கொடுத்தோன்னா டக்குன்னு கேட்குங்க. அதே மாதிரி இலையோட நம்ம காலில் பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு அதில் எரிச்சலும் சேர்ந்து இருக்கும் பார்த்துக்குங்க. அப்போது அந்த பித்த வெடிப்பு சரியாகிறதுக்கு நமக்கு பிசுபிசுப்பான எண்ணெய் ஆளி விதையாக இருக்கலாம் அல்லது விளக்கெண்ணெயாக இருக்கலாம். அது கூட இந்த சாறை இலையோட சாறை எடுத்து கலந்து நீங்கள் அதுக்கு போட்டு வந்தீங்கன்னா அது சரியாகும். அதே போல் நாள்பட்ட இருமல் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரட்டு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு இந்த இலை நிறைய கிடைக்கும் பொழுது நீங்கள் எப்பயுமே இதை காய போட்டு நிழலில் காய போடுங்க. அதை பவுடர் பண்ணி அதை கொஞ்சோண்டு தேனில் கலந்து தொட்டு வச்சுட்டு வர்றதுக்கு அந்த வரட்டு இருமல் ஓடியே போயிடும். பொதுவாகவே முட்கள் உள்ள செடிகள் அதாவது கத்தரிக்காய் எலுமிச்சை இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்டையில் இருக்க கபம் நெஞ்சில் இருக்க சளி எல்லாம் வெளியேற்றுற தன்மை உள்ளது. அதனால் இந்த செடிக்கும் அதோட பலன்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ரோட்டு ஓரத்துலேயே எங்கே பார்த்தாலும் இந்த காயோட செடியோ எது கிடைச்சாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா பலன் பெற்றுக்குங்க. அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் டிடிஎன் வேர்ல்டு சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அனுப்புங்கள்.